எல்லோருக்கும் ஒரு சமசுபமான வணக்கம். நந்தினி சீரியல் எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயங்கர ஆவலோட எதிர்பார்த்தப்போ எல்லாருக்குமே இப்போ பெரிய செக்காக வச்சுட்டாங்க அப்படிங்கிறதா. இப்போ என்ன மாதிரியான தகவல் வெளியாயிருக்கு அப்படின்னா மிகப்பெரிய அதிர்ச்சி ஊட்டும் தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சன் டிவியில் ஒளிபரப்பாக வேண்டிய நந்தினி சீரியல் இப்போ மாற்றி ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக போகுது. ஸோ இதுக்கான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்ன தகவல் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சன் டிவி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சன் டிவியில் ப்ரைம் டைமில் நந்தினி சீரியல் வந்து செம்ம டிஆர்பி ரேட்டிங் அள்ளிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல் இந்த அளவு ரீச் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த சன் டிவி மட்டும்தான். ஸோ சன் டிவியில் ஒளிபரப்பானப்போ வேறு லெவல் ரீச்சு. இல்லை பார்த்தீங்க அப்படின்னா இப்போது மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. என்ன ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 50 எபிசோடு வரைக்கும் சீரியல் வந்து தயாரான நிலையில் இருக்குது. ப்ரோமோவும் ரிலீஸ் ஆகிடுச்சு. சன் டிவி தரப்புலேருந்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சற்றுமுன் வெளியிட்டிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட முக்கால்வாசி ஏற்பாடுகள் முடிவடைந்ததாக, ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்ததாகவும், திடீர்னு அதாவது நம்ம டிரெக்டர் மற்றும் வந்து ஆக்டர் குஷ்பு மேம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவனுடைய தற்போதைய செயல்பாட்டு நடைமுறை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் மட்டும் இல்லாமல் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒப்பந்தத்துக்கு சன் டிவி ஏற்றுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நந்தினி ஒன்று வந்து மிகப்பெரிய லெவல் வந்து வெற்றி அடைஞ்சது, அதுக்காகவே நந்தினி டூவும் எடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இந்த தடவையும் இதை சன் டிவியில் டெலகாஸ்ட் பண்ணுறதான் ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கு வந்து சன் டிவி குழுமம் ஒத்துக்கலை. ஸோ இப்போ வந்து இதை கொண்டு போயிட்டு ஜி தமிழ் தொலைக்காட்சிட்டு பேசும்பொழுது அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க பிரைம் டைமில் ஒளிபரப்பு பண்ணுறதுக்கு. நந்தினி இரண்டு சீரியல் வந்து ஜி தமிழ் தொலைக்காட்சியெலாம் ஒளிபரப்பாக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி அதிகாரப்பூர்வ தகவல் வந்து அடுத்தடுத்து வீடியோவில் வெளியிடலாம்னு இருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் அடுத்தடுத்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ இது வந்து சன் டிவி ரசிகர்களில் மிகப்பெரிய ஏமாற்றத்திற்கு தள்ளியிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இன்னைக்கு காலையில் முழுக்க நந்தினி சீரியல் ரசிகருக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்த விஷயத்தை இந்த விஷயம் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல சரசமான வீடியோக்கள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.